மிகுந்த மனவேதனையோடும் சங்கடத்தோடும் இத்தகைய ஒரு சூழ்நிலை மிகப்பெரிய அளவிலே திராவிட மாடல் ஆட்சி நடக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் அதை உருவாக்குவதற்கும் அதற்கு எப்போதும் துணையாக இருக்கக்கூடியவருமாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இப்படி ஒரு கோரிக்கையை ஒரு அறப்போர் போராட்டமாக விளக்கமாக நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்தது என்ற மனச்சங்கடத்தோடும் இதற்கு உரிய சக்திகள் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ எப்படியெல்லாம் தங்களுடைய சூழ்ச்சிகளை தந்திரங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை விளக்க முகமாகவும் சில கருத்துக்களை நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டிருக்கிறோம். வெறும் அரசியல் மட்டும் எங்களை ஒன்றுபடுத்தாது, கருத்தியல் கொள்கைகள்தான் எங்களை எப்போதும் வழிநடத்தும் என்று காட்டக்கூடியதற்கு அனைவரும் சமூக ரீதியாக தலைமை தாங்கியிருக்கிற ஒப்பற்ற திராவிடர் கழகம் எப்படி திமுகவை இரட்டை குழல் என்று வர்ணித்ததோ அதை போல மூன்றாவது குழல் விடுதலை சிறுத்தைகள் என்பதை எப்போதும் பதிவு செய்யக்கூடிய நாங்கள் அதை திறம்பட ஆய்வோடு அணைப்போடு உரிமை குரலோடு நடத்தி கொண்டு வருகின்ற எங்கள் அருமை சகோதரர் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய நண்பர்கள் செல்வம் செல்லத்துறை சம்பத் வளவன் அன்பு செழியன் ரவிசங்கர் வி கோ ஆதவன் உள்ளே மூக்க உரையாற்றியுள்ள அருமை பொதுச்செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்களே, பொதுச்செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் அவர்களே, அதேபோல அடுத்து உரையாற்ற இருக்கக்கூடிய தோழர்கள் கோபண்ணா அவர்களே, தோழர் அருமை தோழர் மார்சிஸ் பாலகிருஷ்ணன் அவர்களே, அதேபோல சிபி தோழர் வீரபாண்டியன் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் தோழர் செந்தில் அவர்களே, விடுதலை அருமை சகோதரர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களே, தோழர் மருதையன் அவர்களே, மற்றும் போராட்ட உணர்வோடு இங்கே வந்திருக்கக்கூடிய எனது அருமை விடுதலை சிறுத்தைகளே, மற்ற தோழர்களே நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த ஒரு விசித்திரமான ஒரு நிலையில் திராவிடர் கழகம் கோயிலை பற்றி என்ன கருத்து கொண்டிருக்கிறது என்பது உலகம் தெரிந்தது. எனவே கோயிலை திற என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கோவிலை நிரந்தரமாக மூடினால் அதை பற்றி வரவேற்கக்கூடியவர்கள் நாங்கள், அதை பற்றி இல்லை. கோவிட் வந்த நேரத்தில் பல நேரங்களை மூடித்தான் இருந்தார்கள், கடவுளையும் சேர்த்துத்தான் ஜமக்காலம் போட்டு மூடியிருந்தார்கள் பல இடங்களில். அப்போது யாரும் இப்படி திறங்கள் திறங்கள் என்று யாருமே அங்கே உரிமை இல்லை. ஆனால் இப்போது திறக்க வேண்டும் என்று சொல்வது உரிமை வேண்டும் என்று சொல்வது ரெண்டு இருக்கிறத, இது பக்திக்காக அல்ல, புத்திக்காக சமத்துவத்துக்காக அறிவுக்காக சுதந்திரத்துக்காக வாய்ப்புக்காக. புத்தி வந்தது பக்தி போயிருந்தாலும் புத்தி வந்த காரணத்தால் தான் நாங்கள் மனிதர்கள் அல்லவா, சட்டப்படி எல்லோரும் சமம் அல்லவா, இந்த நாடு சுதந்திர நாடு என்று அழைக்கிறீர்களா, இதுதான் உங்கள் சுதந்திரத்தினுடைய லட்சணமா, இதுதான் சுதந்திரத்தினுடைய அறிகுறியா, இந்த நாட்டில் சொந்த நாட்டிலேயே மறுக்கிறவரும் தடுக்கிறவர்களுக்கும் அந்த நிலைகளை அந்த உருவாக்குவதற்கு என்ன என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நேற்றே இந்த பிரச்சனைகளை பற்றி தெளிவான அறிக்கை எழுதி அந்த அறிக்கை அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கும் போயிருக்கக்கூடிய அளவிற்கு இங்கே கொண்டு வந்த நம்முடைய தோழர் ரவிக்குமார் அவர்களும் பார்த்தார்கள், அதே போல எழுச்சி தமிழர் அவர்களும் இப்போது பார்த்து எனக்கு நன்றி சொன்னார்கள். தோழர்களே, ஒரே ஒரு பிரச்சனை தான் இதில் ரொம்ப மிக முக்கியம். ஏனென்றால் என்னுடைய உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நேரத்திலே கூட நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது, இதுதான் முன்னுரிமை என்பதற்காகத்தான் நான் வந்து, எப்போதும் இந்த குழல் ஒன்றாகத்தான் இருக்கும், இதை ஒரு குழல் வேலை செய்யாது, எல்லாம் மூன்று குழலும் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டாம், அதுதான் மிக முக்கியம், மற்ற குழலும் எல்லாம் சேர்ந்ததுதான், அது கூட மிக முக்கியமாக. எனவே இது வெறும் கொள்கை கூட்டணியை தவிர வெறும் அரசியல் பதவி கூட்டணி அல்ல, அதனால்தான் இந்த கொள்கை ரீதியாக வரும்போது கொள்கையை பாதுகாக்கிறோம், கொள்கைக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். அதனால தான் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய நேரத்தில் குரல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, எந்த நேரத்தில் காவல்துறை மூலமாகவோ அல்லது அதிகார வர்க்கத்தின் மூலமாகவோ நம்முடைய அருமை சகோதரர்
இங்கே சிந்தனை செல்வன் அவர்கள் கொதித்து பேசினார். மிக முக்கியமாக சட்டமன்றத்திலே கொஞ்ச நேரம் அடக்கிடுவாங்க, பெல் அடிப்பாங்க. இங்கே பெல் அடிக்கலைன்னாலும் தலைவர் கொஞ்சம் அப்படியே போய் பூக்களம் கயிறு போட்டு இழுத்த மாதிரி சொன்னார். அதனால தான் அவர் கொஞ்சம் அடக்கமாக வேகமாக எடுத்து சொன்னார்கள். ஆனால் நல்லா நினைத்து பாருங்க, இவ்வளவுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அடிப்படை எங்கே இருக்கிறது? அதை நன்றாக நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதுதான் நான் தெளிவாக எழுதினேன். இந்த ஜாதி கலவரத்தை உருவாக்க வேண்டும், மோதல்களை உருவாக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல நண்பர்களை, இதுக்கு பின்னாலே ஒரு பெரிய சதித்திட்டமே இருக்கிறது. அந்த பார்ப்பது வெறும் அந்த சம்பவமாக பார்க்காதீர்கள். ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்தினாலே இந்த விளைவு ஏற்பட்டது என்று பார்ப்பதற்கிறது, அது மேலெழுந்த பார்வை. கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும். நோய் நாடி நோய் முதல் நாட வேண்டும். முதலாவதாக இப்போது இதில் ரெண்டு மூன்று கருத்துக்கள் இருக்கிறது. இந்த ஆட்சிக்கு அவமானத்தை அவமதிப்பை ஆட்சிக்கு எதிராக உருவாக்க வேண்டும் என்றால் இவர்கள் யாரெல்லாம் ஒன்றாக இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலேயே நாம் புகுந்து அவர்கள் மத்தியிலேயே ஒரு பெரிய ஆத்திரத்தை கோபத்தை ஒற்றுமையின்மையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் மிகப்பெரிய அளவு புரிந்தோ புரியாமலோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அமைப்பும் அதனுடைய எழுச்சி தமிழர் அவர்களுடைய வீரம் செறிந்த அறிவார்ந்த எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை புரிந்த அறிவியல் அணுகுமுறையோடு பேசக்கூடிய அந்த வாய்ப்புகளெல்லாம் பார்த்த உடனே அதை அவர்களால் செரிமானம் செய்து கொள்ள முடியலை. அடிக்கடி என்ன பண்ணுறா, இங்கே உட்கார்ந்துருக்கிற தலைவர்கள் கட்சிகள் பார்த்தீர்களானா உடனே இவருக்குள்ள அவருக்கு சந்தேகம், அவர் மேலே இவருக்கு சந்தேகம், இவர் அவரோடு பேசி கொண்டிருக்கார். பொது பிரச்சனைக்கு உதாரணம் சொன்னார்னா உடனே இவர் எங்கே போவார், அவர் எங்கே கதவை தட்டுவார்னு. எந்த கதவை தட்டுறதை விட ரொம்ப மிக முக்கியம் கோயில் கதவை தட்டுறது தான் மிக முக்கியம், கூடப்பட்டது தான் மிக முக்கியம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மூடப்பட்டது. நான் சொன்னேன் இது ஒரு தற்காலிகமாக, எங்களை பொறுத்தவரையில் பக்தர்களுக்கு தான் மிக முக்கியம் சொல்லும்போது இங்கே யாரும் பிரச்சனைகளுக்காக அல்ல. இது பக்தி என்பது அடுத்த பக்கம், அதை விட மனித உரிமை, மனித உரிமை போராட்டம். இந்த எடுத்துக்கொண்டிருப்பது யார் எடுக்கணும், மனித உரிமை கமிஷன் முதல்ல எடுத்திருக்கணும். மனித உரிமைகள் முதல் கூட்டத்துக்கு போகணும். அவங்க என்னையா அர்த்தம், மிக முக்கியமாக இந்த நாட்டில் என்று கேட்கக்கூடிய அளவில் வர வேண்டும். வந்தால் எங்கே பிரச்சனையும் அங்கே சொல்ல வேண்டாமா? எப்படிப்பட்ட காவல்துறையிலே இருக்க சில அதிகாரிகள் சொன்னார், ரொம்ப மிக வருத்தமான ஒரு செய்தியை நம்முடைய அருமை சிந்தனை செல்வன் அவர்கள் ஆத்திரத்தோடு கோபத்தோடு சொன்னார்கள். மிக முக்கியமாக ரவிக்குமார் அவர்கள் அத்தனை சூழ்நிலையிலும் பொறுமை இழக்காமல் அவர் அங்கே எல்லோரையும் ஒன்று திரட்டி மற்றவர்கள் எல்லாரும் வந்தபோது மற்றவர்கள் எல்லாம் ஒத்துழைத்திருக்கிறார்கள். வந்த செய்தியை நான் தெரிஞ்சுதான் எழுதினேன், அது சரியானது என்று அவர் ஒப்புக்கொண்டார். அதுதான் மிக முக்கியம். ஒரே ஒரு அமைப்பு மட்டும் அதில் ஒத்துழைக்கலை. அந்த ஒரே ஒரு அமைப்பு எது? பாஜக. அந்த பாஜக என்பது என்ன? ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் வடிவம். தயவு செய்து இப்போ கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் வேறு எங்கே போகுதுன்னு தயவு செய்து நினைத்து பாருங்கள். நாம் வேற விட்டு விட்டு மற்ற செய்திகளை மட்டும் பார்க்க வேண்டாம். இந்த வேரினுடைய ஊடுருவல் அதிகாரத்துறையில் ஊடுருவி, காவல்துறையில் ஊடுருவிக்கு மிகப்பெரிய அளவிற்கு, பல இடங்களில் புரியுதோ புரியலையோ பல இடங்களில் வருத்தத்தோடு சொன்னார்கள் அவர்கள் பூராமே. காவல்துறையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வழக்கு போடுறார்கள், என்ன நியாயம்னு கேட்டார். சரியானது அவர் சொன்னது. அதை அனுபவித்தோம். நான் நாடு பூரா பிரச்சாரத்துக்கு போனபோது என்னுடைய எந்த பாதுகாப்பும் எங்களுக்கே இல்லை பூராவுமே. மிகப்பெரிய அளவுக்கு வேதனையாக இருந்த சூழ்நிலை, மிக வேதனையாக இருந்தது. மிக முக்கியமாக எண்ணி பார்க்க வேண்டாமா? உன் மீதும் வழக்கு, மற்றவர்கள் மீதும் வழக்கு என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்க வேண்டாமா? அது மட்டுமல்ல, உங்களுடைய அனுபவத்தையும் நான் சொல்கிறேன். என்னன்னா என்னுடைய கூட்டத்துக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த சந்தர்ப்பத்தினால் அவர் சொல்லும்போது எடுத்து எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அதை தாண்டிய இலக்கு இருக்கிறது நமக்கு. அதை தாண்டிய இலக்கு இருக்கிற காரணத்தால் தான் பல நேரங்களிலே நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு எதையும் தாண்டி இதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டிய அமைப்பாக இந்த மேடையில் இவ்வளவு சங்கடத்தோடு காலங்காரமாக இந்த மிகப்பெரிய கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம் இதை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யாராவது கூட்டு கேட்டால் பல்பு உடனே அவர் வந்தாருன்னா மதத்தை இந்து மதத்தை பற்றி பேசுவார். எந்த கூட்டமாக இருந்தாலும் அதை பற்றி பேசுறது, சப்ஜெக்ட் போட்டிருக்கிறத பற்றி கவலை இல்லை, உடனே அதற்கு அனுமதி கிடையாது அப்படின்னு. ஊர்வலமாக பேரணியாக அனுமதி கிடையாது. அதே மாதிரி செஞ்சியில் பகுத்தறிவாளர் கழக மாநாடு, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஏன்னா காவல்துறை தலைமையும் யோசிக்க வேண்டும்,
அது பகுத்தறிவுப்படி இந்த அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது, இந்த ஆட்சியிலேயே எந்த சூழ்நிலை நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டாமா? அதில் ஒரு பேரணி, பகுத்தறிவு பேரணி, மூட நம்பிக்கை ஒழித்து பேரணியாக நடந்தது. இது எல்லா இடங்கள்லையும் நடக்கிற விஷயம். டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், டு ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, ஹியூமனிசம், இதெல்லாம் செய்கிற அடிப்படை கடமைன்னு அரசியல் சட்டத்தில் சொல்லியிருக்கிறத பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல கூட அதை செய்கிறோன்னு சொன்ன உடனே எழுதுகிற இல்லை, ஏன் உங்களுக்கு ஊர்வலத்துக்கு அனுமதி இல்லைன்னு எழுதுனா, மாணவர்கள் பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்காங்க, மாணவர்கள் திரும்பி வருவாங்க, அந்த மாணவர்கள் குறுக்க வர்றதுனால உங்களுக்கு இடையூறாக இருக்கும், அதனால் நாங்கள் அனுமதி மறுத்தோம்னு சொன்னார். உடனே நான் கூப்பிட்டு அந்த அதிகாரிகிட்ட கேட்க சொன்னேன். அது ரொட்டீனாக எழுதி வச்சது, யாரோ எழுதி வச்சது ஒன்றி கொடுத்துருக்காரு. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையா, பள்ளிக்கூடமே கிடையாது, பள்ளிக்கூடமே கிடையாது இடத்துல, பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் இருக்கிற இடம் வேற கேள்வி இருக்கு, பள்ளிக்கூடம் நடக்கிறதும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை முடிவுமே மாணவர் வெளியே வர்றதுக்கே வாய்ப்பில்லை, நல்ல நாள்லேயே பல நேரங்கள வர மாட்டேங்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அளவிற்கு ஏன் இதை சொல்லுகிறேன், இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா அவங்களை கொச்சைப்படுத்துவதற்காக அல்ல, எப்படி அவர்கள் தங்கள் செயலிழந்தவர்களாக ஏதோ எந்திரங்களைப் போல சில நேரங்களில் நடந்து கொள்ளக்கூடிய அந்த எந்திரத்தனமான போக்கு இருக்கக்கூடாது. அதனுடைய விளைவு தான் இங்கே ரொம்ப. எந்த வகையாக இருந்தாலும் இப்போது நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், இதற்கு ஒரு நீண்ட பின்னணி இருக்கிறது, ஆழமான பின்னணி இருக்கிறது. வெறும் சம்பவத்தை மட்டும் நாம் நினைத்து ஏமாந்து விடக்கூடாது நண்பர்களே. இதை சொல்ல வேண்டிய பொறுப்பு பலரிடம் உடன்படலாம், உடன்பட மறுக்கலாம், ஆனால் வெறும் உணர்ச்சி பூர்வமாக மட்டும் இதை அனுமதிக்க முடியாது. நான் எழுதிய அறிக்கையில் சொன்னேன், இது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்காதீங்க. தீண்டாமை ஒழிப்பு என்பதோ ஜாதி ஒழிப்பு என்பதோ வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அல்ல, அதை விட ரொம்ப ஆழமானது. எது பிடித்து வைத்திருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பயங்கரமாக? இன்றைக்கு கூட நீதிபதி சொல்கிறார் மனு தர்மப்படி நடக்கணும். மனு தர்மம் உயர்நீதிமன்ற நீதிபதி, உச்ச நீதிமன்றத்தில் நல்ல வாய்ப்பாக சோதிடத்தில் ஒவ்வொரு ஒரு பெண்ணை காதலித்து அவன் கைவிட்டுட்டு போகிறான். உடனே உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி உட்கார்ந்து கொண்டு, அது உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய அளவிற்கு உட்கார்ந்து கொண்டு சொல்கிறாரு, உடனே இது செவ்வாதோஷம் இருக்குது அந்த பெண்ணுக்கு, அதனால தான் அங்கே போகலன்னு. உடனே செவ்வாதோஷத்துக்கு ஜோசியர்கிட்ட போய் கேட்டுவாங்க, அந்த அறிக்கையை இங்கே கொடுங்க அப்படின்னு கேட்குறார். போகாமே நல்ல வாய்ப்பாக கொஞ்சம் புத்திசாலி நீதிபதிகள், நல்ல ஒரு சிந்தனை உள்ள உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அதுக்கு உடனே தடை கொடுத்துட்டாங்க. நேற்று இருந்தாலும் அதுதான் எழுதியிருக்கேன். போகாமே மிகப்பெரிய அளவுக்கு செவ்வாய் கிரகத்துக்கே போயிட்டான் நம்மால், மனிதனை அனுப்பிச்சாச்சு அங்கே செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு வந்துப்போ இவன் செவ்வாய் தோஷம் சொல்லி எங்கள் பெண்களை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அவலம் இருக்கிறது. செவ்வாய் கிரகத்துக்கே போகக்கூடாதுன்னு போனாலும் உங்களால் முடியும், ஆனால் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு வர்ணாசிரம தர்மம் இருக்கிறதுன்னு சொன்னால், அந்த வர்ணாசிரம தர்மம் எந்த ரூபத்தில் வந்தாலும் இந்த அணி அதனை ஓட ஓட விரட்டி அழித்து விரட்டி நெருக்கும் என்பதற்கு சொல்வதற்கு உங்களோடு நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம். உருவத்தால் ஒருவரே, மற்ற உள்ளத்தால் ஒருவர் தான், உருவத்தால் பலராக இருந்தாலும் என்று சொல்லக்கூடிய உணர்வுக்குத்தான் இங்கே பதிவு செய்கின்றோம் மிக முக்கியமாக. எனவே நிச்சயமாக இது மீண்டும் மீண்டும் வரக்கூடாது எல்லா இடத்துலையும். கோயில் மிகப்பெரிய அளவிற்கு திருவிழாக்கள் என்று சொன்னாலே மிகப்பெரிய அளவிற்கு சாதி கலவரங்களை உருவாக்குவதற்கு ரொம்ப அருமையான ஒரு களம். அது மட்டுமல்ல, இதுதான் ரொம்ப மிக முக்கியமான வாய்ப்பு என்று அவர்கள் வகுப்பு எடுக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ்காரர்கள் வகுப்பு எடுக்கிறார்கள், மிகப்பெரிய அளவில் திட்டமிடுகிறார்கள், அதே வந்து கொடியை கட்டுகிறார்கள். கட்சி கொடியை கொண்டு போய் அதில் மற்றவர்கள் விட்டால் நீங்கள் அனுமதிப்பீர்களா? கட்சி எந்த கட்சியாக, நம்பிக்கை உள்ள கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், மற்றவர்கள் எங்களை மாதிரி நம்பிக்கை இல்லாத கட்சியை பற்றி கடவுள் நம்பிக்கை இல்லாத கூட வேண்டாம். கடவுள் நம்பிக்கையே இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும், அரசியல் கட்சிகள் எல்லாமே அப்படிப்பட்ட பல கட்சிகளாக இருந்தாலும் கூட அவர்களை அனுமதிப்பார்களா? தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். எனவே தான் இத்தகைய அணுகுமுறையை அறவே மாற்ற வேண்டும், இதை பற்றி சிந்திக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் இன்னமும் நாம் இப்படி ஒரு தீண்டாமை கோயில் கதவு தீண்டாமல்னா அரசியல் சட்டத்தை உருவாக்கி வெறும் சட்டமா? தந்தை பெரியார் 1924 சொன்னார், எப்படிப்பட்ட அமைப்பு நம்முடைய அமைப்பு. இங்கே சொன்னார் மற்ற இடங்களில் வைக்கத்தில் கூட போராட்டம் நடத்தணும், அவர் அழகாக சொன்னார் வைக்க நடத்துகிற நேரத்திலேயே இந்த மாதிரி சூழ்நிலை என்று அறிக்கை கொடுத்திருந்தார் மிக முக்கியமாக. ஆனால் நண்பர்களே, அதற்கு முன்னால் இங்கே நீதி கட்சி
1924 மிகப்பெரிய அளவிற்கு எப்படி நடந்தது? அந்த உரிமையை கேட்காமலேயே மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்பை போட்டு தலைவர்கள் மத்தியிலே கொடுத்து நாம் அத்தனை பேரும் இங்கே வந்து மனிதர்கள் சமம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிய மண் இந்த மண். எனவே இந்த மண்ணில மீண்டும் மீண்டும் நீங்க இப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை உருவாக்கி அதன் மூலம் இந்த ஆட்சிக்கும் அவமானத்தை உருவாக்கி சங்கடத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு யார் காரணமாக இருந்தாலும் அதற்கு யார் கருவிகளாக பயன்பட்டாலும் அதை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லுகின்றது வெறும் வாதாடுகின்ற கட்டம் தாண்டி போராடுகின்ற கட்டத்துக்கு போய்விடக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். அந்த வகையில் இங்கே இது ஒரு மனித உரிமை போர். இது இந்த கட்சி அந்த கட்சி என்பதற்கு தாண்டி மனித உரிமை போர், சமத்துவம் வேண்டியவங்களுக்கு போர். இன்னும் கேட்டால் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு அமைப்பை இப்படி ஒரு கோரிக்கையை நான் வைப்பதற்கே மற்றவர்கள் கேட்பதற்கே வெட்கப்பட வேண்டும் என்றால் தானாக சட்டபூர்வமாக நடந்திருக்க வேண்டிய ஒரு செய்தியை இன்றைக்கு இப்படி நாம் நடத்தலாம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடாது. எனவே நான் உடனடியாக இருக்கக்கூடிய பரிகாரத்தை தேட வேண்டும். அதற்கு தமிழக அரசு நிச்சயமாக முன்வரும். அதற்கு எங்களை போன்றவர்கள் உறுதியாக அவர்களோடு தெளிவுபடுத்துவதோடு உங்களோடு நம்மோடு நாம் வேறு நீங்கள் வேறு என்று சொல்ல முடியாது. இதிலே முழுக்க முழுக்க ஒன்றாக இருப்போம். இதிலே கடைகோடியிலே இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் மனித உரிமை அடிப்படையில் இருப்போம். மிக முக்கியமாக ஏன் சட்டம் தேவைப்பட்டது? இன்னும் கேட்டால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்ற பிரச்சனை வருகிற நேரத்தில் அதனுடைய ஆப்ஜெக்ஷன் ரீசன்ஸ் என்று முதல்ல ஒரு மசோதாவில் எழுதுவார்கள். அதில் எழுதப்பட்டது என்ன தெரியுமா? பல பேருக்கு தெரியாது. இளைய பெருமாள் கலைஞர் இருக்கிற போது அவருடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இளைய பெருமாள் கமிட்டியிலே தீண்டாமை ஒழிப்புக்காக போடப்பட்ட பரிந்துரைகளிலே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று 1969 அதை கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் இந்த மசோதாவை கொண்டு வருகிறோம் என்று இளைய பெருமாளையும் அந்த பரிந்துரையையும் செய்வதுதான் எங்களுடைய ஆட்சி என்று காட்டிய ஒரு ஆட்சி இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த ஆட்சியில இப்படி ஒரு காட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இதிலிருந்து எப்போது மீட்சி என்று கேட்பதற்கு தான் இந்த போராட்டம், இந்த அறிவிப்பு. ஆகவே இது இந்த சூழ்நிலை தொடரக்கூடாது, தொடர விடமாட்டோம். தொடர்ந்தால் நிச்சயமாக இது யாருக்கும் நல்லதல்ல. மிகப்பெரிய அளவிற்கு இப்போது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலையே 1924 அந்த 2024 இன்றைக்கு எப்படியெல்லாம் இந்தியாவை ஒன்றுபடுத்துவது, ஒரு குடையின் கீழே கொண்டு வருவது, எப்படி ஜனநாயகத்தை பாதுகாப்பது, எப்படி அரசியல் சட்டத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பது என்பதை மேலதோறும் இங்கே இருக்கிறவர்கள் நாங்கள் உழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நமக்குள்ளே இப்படியெல்லாம் பிளவுபடுத்த வேண்டும், பல கருத்துக்களை உருவாக்க வேண்டும் என்பதற்கு தந்திரங்களும் வித்தைகளும் பயன்படுகின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆட்சியாளரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் சரியான அணுகுமுறை இப்போது தேவை. எனவேதான் அதற்கு ஒத்துழைப்பதற்கு தயாராக அதை எடுத்து விளக்குவதற்காகத்தான் இந்த கூட்டம் என்பதை எடுத்து சொல்லி எல்லா வகையிலும் உங்களுடைய நம்முடைய கோரிக்கை என்பது வெறும் ஜாதி கோரிக்கை அல்ல நண்பர்களே, மனித நீதி கோரிக்கை, சமத்துவ கோரிக்கை. அந்த கோரிக்கைக்காக எந்த விலையும் கொடுக்க தயாராக இருக்கிறது. அந்த நிலையிலே திராவிடர் கழகம் என்றைக்கு நீங்கள் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நாங்கள் முன்னாலே இருப்போம் சொன்னார் எல்லா நம்முடைய அருமை சிந்தனை செல்வன் அவர்கள் சொன்னார். விடுதலை சிறுத்தைகள் தான் இந்த கூட்டத்தை போட வேண்டுமா என்று ஒரு நியாயமான கேள்வியை கேட்டார். நாங்கள் போடுவதற்கு தயாராக இருந்தோம், நீங்கள் தயாராக முந்திக் கொண்டீர்கள். எனவே எந்த குடல் வெடித்தாலும் அது நம்முடைய குடல் தான், நம்முடைய துப்பாக்கி தான் என்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆகவேதான் இதிலே யார் முன்னாலே யார் பின்னாலே என்பது கிடையாது. யார் கொள்கையாளர்கள் என்பதிலே யாருக்கு வெற்றி அடைய வேண்டும், எந்த லட்சியம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம். உங்களோடு என்றைக்கு இருப்போம்? மழை வேறு முயற்சுகிறது, தலைவர்கள் பேச வேண்டும். விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வீழ்க ஜாதிகள், வளர்க சமதர்மம், சமத்துவம். அதற்காக எந்த போராட்ட களமாக இருந்தாலும் அந்த போராட்ட களத்தில் நாம் அனைவரும் கைகோர்த்து நிற்போம். வரவேண்டியவர்கள் அழைத்து வருகிறவர்களை வரவேற்கிறோம். அதே போல ஜாதி வெறியர்களை, மத வெறியர்களை இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துகின்ற வரையில் நமது கோரிக்கை, நமது குரல் ஓயாது ஓயாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.